சென்னை உள்பட 7 வாக்குச்சாவடிகளில் நாளை மறுவாக்குப்பதிவு புகார்கள் இயந்திர கோளாறு காரணமாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு தமிழகம் முழுவதும் வாக்கு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிப்பு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவினர் அத்துமீறலில் ஈடுபட்டது அம்பலம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க திமுகவினர் கோரிக்கை பஞ்சாப் மாநிலத்தில் அமைதியாக நடந்து முடிந்தது சட்டமன்ற தேர்தல் 117 தொகுதிகளிலும் 63% அதிகமான வாக்குப்பதிவு உத்தரப்பிரதேசத்தில் 3வது கட்ட வாக்குப்பதிவு நிறைவு அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் வாக்களிப்பு சரத்பவார் உத்தவ் தாக்கரேவுடன் தெலுங்கானா முதலமைச்சர் முக்கிய சந்திப்பு பாஜகவுக்கு எதிராக தேசிய அளவில் ஒருங்கிணைய சந்திரசேகர் ராவ் அழைப்பு சீர்காழி அருகே இறால் தீவனம் தயாரிக்கும் ஆலையில் பாய்லர் வெடித்து விபத்து ஜார்க்கண்ட் மாநில தொழிலாளர்கள் இருவர் உயிரிழப்பு பங்குச்சந்தை முறைகேடு பின்னணியில் உள்ள இமயமலை சாமியார் யார் முன்னாள் சிஇஓ ரவி நரேனிடம் சிபிஐ விசாரணை விடுமுறை நாள் என்பதால் களை கட்டிய சென்னை புத்தக கண்காட்சி புத்தகங்களை ஆர்வமுடன் வாங்கிச் சென்ற பெண்கள் குழந்தைகள் சென்னை தாம்பரம் மாநகராட்சிகளில் வாக்குப்பதிவு குறைந்தது 50% பேர் வாக்களிக்கவில்லை என தகவல் புகழ்பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் பங்குனி உத்தர திருவிழா தொடக்கம் வரும் 15ஆம் தேதி ஆழி தேரோட்டம் நடைபெறும் என அறிவிப்பு துபாயிலிருந்து சென்னை கடத்தி வரப்பட்ட 1,42,00,000 ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல் விமான நிலையத்தில் 6 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் அலைமோதிய கூட்டம் அருவிகளில் குளித்தும் படகு சவாரி செய்தும் சுற்றுலா பயணிகள் உற்சாகம் ஒன்றிய அரசின் பல்வேறு துறைகளில் சுமார் 5,000 காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை மார்ச் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு தமிழகம் எங்கும் சுற்றி வந்த குடியரசு தின அலங்கார ஊர்திகள் சென்னை வந்தடைந்தன 4 நாட்கள் பொதுமக்கள் பார்வைக்கு மெரினாவில் காட்சிப்படுத்தப்பட்டன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க